Hi friends, welcome back to JAYAM Ideas. இன்னைக்கு நம்ம சேனல்ல டாகி டைம். இந்த வீடியோல புதுசா நாய் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி நாய் வளர்க்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல இதே டாபிக்ல ஒரு வீடியோ பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோல புதுசா டாக்ஸ் வளர்க்க விரும்புறவங்க அவங்களோட தேவைக்கேத்தாப்புல எப்படி கரெக்டான டாக் பிரீடை சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் கொடுத்துருந்தேன். அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், நீங்க போய் பார்த்துக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து ஹேரி பிரீட் யார் யார் வளர்க்கலாம், ஹேர் இல்லாத பிரீட் யார் யார் வளர்க்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் மேல் டாக் சூட்டபிளா இருக்கும், யார் யாருக்கெல்லாம் ஃபீமேல் டாக் சூட்டபிளா இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முதல் நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கொஞ்சம் ஷார்ட் ப்ரீட் டாக்ஸோட நேமும் அப்புறம் கொஞ்சம் லாங் ப்ரீட் டாக்ஸோட ப்ரீட் நேமும் கொஞ்சம் சொல்லியிருந்தேன். இன்னும் இது தவிர்த்து நிறையா இருக்குது. ஷார்ட் ப்ரீட்லேயும் சரி லாங் ப்ரீட்லேயும் சரி ஹேரி ப்ரீடும் இருக்குது, ஸ்மூத் கோட்டும் இருக்குது. அதாவது லாங் கோட்டுன்னு சொல்லுவாங்க முடி நீளமாக உள்ள டாக்ஸை, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து நல்லா லென்த்தியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்மூத் கோட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ரொம்ப ஒன்றும் லென்த்தியாக இருக்காது, ஒரு ஹாஃப் இன்ச் டு ஒரு ஒன் இன்ச் வர தான் இருக்கும். அதே சமயத்தில் ஹேரி ப்ரீட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாங் ஹேரோட உள்ள ப்ரீடு. உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு ஜெர்மன் ஷெப்பர்ட் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஜெர்மன் ஷெப்பர்ட் டாகுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாங்காக இருக்கும் ஹேர். அதுக்கு எந்த அளவுக்கு ஹேர் லாங்காக இருக்கோ அந்த அளவுக்கு அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஜைஜாண்டிக்காக இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து ஹேரி ப்ரீட். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பொமேரியன் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடுகளில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பொமேரியன் வந்து பார்த்திங்கன்னா ஹேரி ப்ரீட். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து ஷார்ட் ஹேர் அதாவது ஸ்மூத் கோட் பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மினியேச்சர் பிஞ்சர் வந்து ஸ்மூத் கோட் தான், அதில் வந்து ரொம்ப லென்த்தியாக வந்து ஹேர் வராது. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பீகல், லேபு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே வந்து கொஞ்சம் இன்பிட்வீனில் இருக்கும். அதாவது ஹேர் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்காது லாங்காகவும் இருக்காது, ஓரளவுக்கு வந்து ஹேர் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் ஒரு இன்ச் அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்மூத் கோட்டுக்கும் லாங் கோட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ அடுத்ததாக யார் யாருக்கெல்லாம் ஸ்மூத் கோட் டாக்ஸ் செட் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி நம்ம கரெக்டான முறையில் நம்மளோட ஹேரை மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அதிகமான ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்கும். அப்போ உடம்பு முழுக்க முடியால் கவர் பண்ணியிருக்கக்கூடிய டாகை நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸில் டாகோட ஹேரை நம்ம எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், எப்படி அதை க்ரூம் பண்ணணும், ஹேர் ஃபால் அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி தான் நம்ம டாகோட ஹேரை மெயின்டைன் பண்ணாலும் ஒன்று ரெண்டு ஹேராவது வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலன் இருக்க தான் செய்யும் டாக் இருக்கக்கூடிய இடத்துல. ஸோ நீங்கள் லாங் ஹேர் உள்ள டாக் வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதோட ஹேரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெய்லி டைம் இருக்குமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நம்ம டாகோட ஹேரை வந்து கரெக்டாக வந்து கோம் பண்ணி விடணும். அதே மாதிரி அதுக்குரிய கரெக்டான ஷாம்பு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் டாக் வந்து பார்க்குறதுக்கு நல்லா வந்து ஒரு ஷைனிங்கோடு இருக்கும், அதே சமயத்தில் ஹேர் ஃபாலும் கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் ஷார்ட் ஹேர் உள்ள டாக் ப்ரீட் வளர்க்குறீங்க அப்படின்னா டெய்லி வந்து நீங்கள் அதோட ஹேரை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு டைம் தேவைப்படாது. அதே சமயத்தில் ஷார்ட் ஹேர் ப்ரீட் உள்ள டாகுக்கும் டாக் ஷாம்பு கரெக்டாக நீங்கள் போட்டால் மட்டும்தான் டாக் வந்து பார்க்குறதுக்கு ஷைனிங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் லாங் ஹேர் டாக்ஸோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லீஸாக இருக்கும். நம்மளுக்கு அது சாதாரணமாக பில்லோ இல்லை பெட்ஷீட் இதுலையாவது அந்த ஹேர் வந்து பட்டுருச்சு அப்படின்னா நம்ம அந்த பெட்ஷீட்டை உதறினால் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேர் வந்து ஃபாலன் ஆகாது. நம்ம அந்த ஹேரை தனியாக பிக் பண்ணி நம்ம போட்டால் மட்டும்தான் அது வந்து அந்த பெட்ஷீட்டை விட்டு போகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து டாக் வேறு இடத்துல இருந்தால் கூட காற்றுல வந்து கொஞ்சம் அடுத்த இடத்துக்கு வந்து பறந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டாக் ஹேர் வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டில் வந்து அங்கங்கே இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து லாங் ஹேர் உள்ள ப்ரீட் எடுத்து வளர்க்கலாம். இல்லை எனக்கு வந்து டாக் ஹேர் வந்து அது இருக்க இடத்த விட்டு வெளியே பறந்து வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஷார்ட் ஹேர் உள்ள டாக் ப்ரீட் வளர்க்குறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக ஷார்ட் ஹேர் டாக் ப்ரீடுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகாதுன்னு நான் சொல்லவில்ல, அதுக்கும் ஹேர் ஃபால் இருக்க தான் செய்யும். என்ன அந்த ஹேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக காற்றுல வந்து பறக்கும் அப்படின்றது இருக்காது. அதே சமயத்தில் பெட்ஷீட் இந்த மாதிரி இதிலையாவது ஒட்டி இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம அதை உதறணும் அப்படின்னா கீழே வந்து அது வந்து உதந்துடும்.
உங்கள் வீட்டில் உள்ள மெம்பர்ஸோ இல்லை உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கோ அந்த ஹேர் வந்து எதுவும் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாங் ஹேர் ப்ரீட் வளர்க்காம ஷார்ட் ஹேர் ப்ரீடாக பார்த்து வளங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் நிறையா வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஹேர் உள்ள ப்ரீட் வந்து குழந்தைக்கூடையே சேர்த்து வச்சு வளர்க்க தான் செய்கிறாங்க. குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாமையும் இருக்க தான் செய்து, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்டுக்கு ஏத்தாப்பில் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏத்தாப்பில் ஓகே இந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னா நீங்கள் தாராளமாக லாங் ஹேர் ப்ரீட் வாங்கி வளர்க்கலாம். இல்லை அது நம்ம வீட்டில் இருக்க மெம்பர்ஸ்க்கோ இல்லை நம்ம குழந்தைக்கோ ஏதாவது ஒன்று பண்ணும் அப்படின்றாப்பில் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட் ஹேர் ப்ரீட் வாங்கி அதையும் வந்து தனியாக டாகோட கிணல்ல வச்சு வளர்க்குறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் உங்கள் வீடை தவிர்த்து உங்களோட ஃபேக்ட்ரிக்கோ இல்லை உங்கள் ஃபார்முக்கோ இந்த மாதிரி வேறு ஏதோ ஒரு பிளேஸ்க்காக நீங்கள் வந்து டாக் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லாங் ஹேர் ஷார்ட் ஹேர் எதுவுமே பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு எந்த ப்ரீட் தேவைப்படுதோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம யார் யாருக்கெல்லாம் ஃபீமேல் டாக்ஸ் சூட்டபிளாக இருக்கும், யார் யாருக்கெல்லாம் மேல் டாக்ஸ் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்மளில் நிறைய பேர் நம்ம டாக் வந்து வீட்டில் நம்ம கூட செல்லமாக வச்சு வளர்க்குறதுக்காக வாங்குவோம். அப்படிப்பட்ட டாக்ஸ் நம்மளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் தராமல் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் கூடையே டாக் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு மேல் டாக்ஸை விட ஃபீமேல் டாக் தான் சூட்டபிளாக இருக்கும். குழந்தைங்களில் பெண் குழந்தைங்களை விட ஆண் குழந்தைகள் அதிகமாக சேட்டை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தாங்க டாக்ஸ்லையும், ஃபீமேல் டாக்ஸோட மேல் டாக்ஸ் பயங்கரமாக துருத்துருன்னு இருக்கும், பயங்கர ஆக்டிவாக இருக்கும், பயங்கர சேட்டை பண்ணும், நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம வீட்டில் இன்டோரில் வச்சு வளர்க்கக்கூடிய பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸோ குழந்தைங்களோ வந்து ஈஸியாக அதோட சேட்டையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஃபீமேல் டாக்ஸ் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் நம்ம வீட்டில் நம்ம கூடையே வந்து டாகை செல்லமாக வச்சு வளர்க்கணும். ஸோ நம்ம ஃபீமேல் டாக் வளர்த்தோம் அப்படின்னா அது ஹீட்டுக்கு வரக்கூடிய சமயத்தில் அதோட ப்ளீடிங் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு அன்ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து மேல் டாகே வச்சு வளர்க்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. மேல் டாக் பப்பியாக இருக்க வர நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அது கொஞ்சம் வளர்ந்து அதுக்கு மேலுக்கான டெண்டன்சி வந்தோடனே அது பார்க்குறவங்க ஒரு சிலர் மேலே ஏறி மவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது வீட்டில் இருக்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன தான் யூரின் ட்ரைனிங் கொடுத்துருந்தாலும் அதுக்கு யூரின் எங்கே போகணும்னு தெரிஞ்சிருந்தால் கூட வீட்டில் ஒரு சில இடங்களில் காலை தூக்கிட்டு யூரின் அடித்து வைக்க தான் செய்யும். ஸோ நம்மளுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறதுலையும் கொஞ்சம் வேலை வந்து அதிகமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறதுக்கு ஃபீமேல் டாக்ஸ் தான் சூட்டபிளாக இருக்குன்னு சொல்கிறீங்களே, அப்போ அது ஹீட்டுக்கு வரக்கூடிய சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் வந்து 6 மந்த்துக்கு ஒருக்க தான் ஹீட்டுக்கு வரும். இதுலேயும் அது ஃபஸ்ட் டைம் ஹீட்டுக்கு வரது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மந்த், 10 மந்த், ஒரு சில டாக் ப்ரீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் கூட ஆறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு 6 மந்த்துக்கு ஒருக்கையோ இல்லை 7 மந்த்ஸ்க்கு ஒருக்கையோ வந்து டாக் வந்து அடுத்தடுத்து ஹீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். டாக் ஹீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்கு மட்டும் அதுக்கு ப்ளீடிங் இருக்கும். ஷார்ட் ப்ரீட் டாக்ஸுக்கு கம்மியாக தான் ப்ளீடிங் இருக்கும். அதுலேயும் ஒரு சில டாக்ஸுக்கு அதுக்கு ப்ளீடிங் இருக்கிறதே கூட நம்மளுக்கு தெரியாது. அதே சமயத்தில் லார்ஜ் ப்ரீட் டாக்ஸுக்கு ஹீட் சமயத்தில் ப்ளீடிங் ஸ்மால் ப்ரீட் டாக்ஸை காட்டிலும் கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கும். ரொம்ப அதிகமான அளவுலாம் இருக்காது. மோஸ்ட்லி வந்து டாக் வந்து தன்னைத்தானே வந்து க்ளீன் பண்ணையில் அதை வந்து க்ளீன் பண்ணிடும். இருந்தாலும் வந்து நீங்கள் அது வந்து உங்களுக்கு அன்ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா டாக் ஹீட்டில் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் மட்டும் நீங்கள் உங்கள் டாகை வந்து கேஜ்லேயோ இல்லை ஒரு இடத்துலையோ கட்டி போடுறது பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபீமேல் டாக்ஸ் வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா அது ஹீட்டுக்கு வரக்கூடிய சமயத்தில் ஷார்ட் ப்ரீடாக இருந்தால் அதை ஒரு கேஜில் போட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லை லார்ஜ் ப்ரீட் டாகாக இருக்குது அப்படின்னா அது ஹீட்டில் இருக்கக்கூடிய சமயத்தில் மட்டும் அதை நம்ம ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு அது இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம பழைய துணியோ இல்லை சாக்கோ போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிளேஸையும் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம வந்து டாக் இந்த மாதிரி கேஜில் போட்டு வைக்கிறதாலேயோ இல்லை அதை கட்டி போட்டு வைக்கிறதாலேயோ நம்மளுக்கு ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய மித்த டாக் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாத அளவும் நம்ம அதை பார்த்துக்க முடியும். ஸோ உங்கள் ஃபீமேல் டாக் வந்து ஹீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது ஹீட்டுக்கு வந்ததுலேருந்து கரெக்டாக ஒரு 15 டேஸ் வரை நீங்கள் உங்கள் டாகை வந்து கேஜில் போட்டு வைங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல கட்டி போட்டு வைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரீட்டில் உள்ள மித்த டாக்ஸ் வந்து அந்த ஸ்மெல்லுக்காகவே வந்து உங்கள் டாகை தேடி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபீமேல் டாகை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதே சமயத்தில் ஃபீமேல் டாக் வந்து நம்ம கூட வந்து நல்லா வந்து செல்லமாக வந்து பழகவும் செய்யும். ஸோ உங்களுக்கு வீட்டில் வச்சு வளர்க்குறதுக்கு ஃபீமேல் டாக்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃபார்ம்லேயோ இல்லை ஃபேக்ட்ரிலேயோ வந்து டாக் வச்சு வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் வந்து மேல் டாக் வச்சு வளர்க்குறது தான் சூட்டபிளாக இருக்கும்.
ஏன் கேட்டிங்கன்னா, மேல் டாக் வந்து யாராவது ஒரு நபர் வந்து அது கூட ரொம்ப நெருங்கி பழகினால் மட்டும்தான் அவங்கள பார்த்து குலைக்காமல் இருக்கும். அதை தவிர்த்து வேற யாராவது வெளியிருந்து வரக்கூடிய புது ஆட்களை வந்து ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை பார்த்துருந்தாலும் கூட அவங்க வந்ததுமே அவங்கள பார்த்து குலைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பாதுகாப்புக்காக வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு மேல் டாக் தான் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு உங்களுக்கு என்ன மாதிரி டாக்ஸ் வளர்க்குறதுக்கு சூட்டபுளாக இருக்கும்ன்றத டிசைட் பண்ணியிருந்திருப்பீங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.